हेलो फ्रेंड्स, वेलकम टू अनिताज किचन। இப்ப ஆஃப்டர்நூன் ஆகுது फ्रेंड्स, அதாவது நம்மளுடைய கிவ் அவே ரெசிபியோட இரண்டாவது ரெசிபி। இரண்டாவது ரெசிபி இன்னைக்கு வந்து செய்யிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதாவது வந்து இன்னைக்கு இரண்டாவது ரெசிபி, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப இந்த பீனட் வெச்சு நம்ம சொல்லி இருந்தோம், இன்கிரிடியன்ட்ஸ் கொடுத்திருந்தோம், அது வந்து பீனட் நிப்பட்டு பீனட் பர்ஃபி ரெண்டுமே நம்ம கொடுத்திருந்தோம். அதுல கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பீனட் நிப்பட் தான், அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 65% வந்து, அதாவது இப்ப மணி 2 மணி ஆகுது, நான் இப்ப இதை எடுத்துட்டு இருக்கேன், இது வரையிலும் 65% வந்து பீனட் நிப்பட்டுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், பீனட் நிப்பட், அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நேத்து ஸ்வீட் பார்த்தோம், இனி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பீனட்ல நிப்பட் பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒன்னொன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்ல தட்டுவடை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்ல எல்லடை சொல்லுவாங்க. நான் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனால ஒரே முட்டா நான் வந்து பீனட் நிப்பட்டுன்னு சொல்லிட்டேன் நானு. அதனாலதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க 65% வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டே நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்களோட நான் பேச போறேன். அதுக்கு வந்து முதல்ல என்னென்ன வேணும்ன்றது சொல்லிடுறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். அதாவது முதல்ல வந்து மாவு அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சு மாவு வந்து பதமா, அதாவது வெண்ணெய் மாதிரி அரைப்பாங்க, இது அது மாதிரி அரைச்சி செஞ்சு பண்ணுவாங்க. அம்மா சரி பாட்டி சரி அது மாதிரிதான் எங்க வீட்டுல பண்ணுவாங்க, நிப்பட் பொறுத்தவரையில், அதாவது தட்டுவடை பொறுத்தவரையில் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப வந்து எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல வந்து அவங்கவுங்க அவசரமா வேலைக்கு போறது, அதுல வந்து ஷார்ட்டா இதை கூட அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷா வந்து இதை வந்து நான் எடுத்திருக்கேன் நானு. அதே மாதிரிதான் செய்யவும் போறேன். அரிசிக்கு பதில பச்சரிசி மாவு, நம்ம இப்ப வந்து தீபாவளிக்கு எல்லாருமே பச்சரிசி கழுவி காய வச்சு வீட்டுல அரைச்சி வச்சுக்கோங்க, அவங்க ஒரு டிப்பா நான் சொல்றேன், நிறைய யூஸ் ஆகும் முறுக்கு மாவு செய்யறதுக்கு. அதுக்கு எல்லாமே வந்து அது மாதிரி அரைச்சி வச்சிருப்பீங்க, வைக்காதவங்க வச்சிருங்க. அது மாதிரி இப்ப கழுவி காய வச்சு வீட்லயே அரைச்ச பச்சரிசி மாவு வந்து அதை எடுத்து வச்சிருக்கேன் நானு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இது. அப்புறமா வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். இது அளவுலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டம்ளர், டம்ளர் அளவு எடுத்தாலும் சரி, கப்பு இல்ல ஆழாக்கு எப்படி வேணும்னாலும் சரி, நீங்க எதுல எடுக்கிறீங்களோ மெஷர் பண்றீங்களோ அதுலயே அதே அளவு இதையும் எடுத்துக்கணும். அதான் 5 டம்ளர் வந்து நான் 5 அழாக்கு பச்சரிசி மாவு இங்க வச்சிருக்கேன், வெறும் பச்சரிசி மாவு தான், இதுல வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணல, எந்த மாவும் மிக்ஸ் பண்ணல, வெறும் பச்சரிசி மாவு அது வச்சிருக்கேன். அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து, ஒரு டம்ளர்ல பாதி அளவு வந்து வேர்க்கடலை, பாதி வந்து பொட்டுக்கடலை ரெண்டுமே எடுத்திருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு இங்க வச்சிருக்கேன். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மிக்சியில குற குறன்னு, அதாவது ரொம்ப நைஸாவோ இல்ல ரொம்ப இதாவோ இருக்கக்கூடாது, நல்லா ஒன்னும் பாதியுமா அந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணி இதுக்கு சேர்த்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 டம்ளர் பச்சரிசி மாவுனா இது 1 டம்ளர், இது ரெண்டும் சேர்ந்து 1 டம்ளர் எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் சக்தி, தனி மிளகாய்த்தூள் அது. அப்புறமா உப்பு. அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மெயினா வந்து வனஸ்பதி, அதுதான் வந்து அதான் டால்டா சொல்லுவோம்ல, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து வனஸ்பதி டால்டா வந்து ஹெல்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பட்டரோ இல்ல நெய்யோ சேர்த்துக்கோங்க. அதான் ட்ரெடிஷ்னல் டிஷ் அப்படிங்கும் போது, அந்த காலத்துல அம்மா பாட்டி அவங்க எல்லாம் என்ன இந்த டால்டா தான் யூஸ் பண்ணாங்க, அப்ப முறுக்கு சுடணும் அப்படின்னா டால்டா தான் யூஸ் பண்ணாங்க. இப்ப வந்து ஹெல்தி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து செய்யறது இல்ல. ஆனா இது மாதிரி பட்சணங்கள் பலகாரம் பண்ணும்போது நீங்க அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை தான் நான் இப்ப வரையிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெண்ணையோ இல்ல நெய்யோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது எதுக்காக அப்படின்னா, நல்ல முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த டால்டா அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க ட்ரெடிஷ்னலா.
அதனாலதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெண்ணையோ நெய்யோ சேர்த்தா எந்த அளவு முறுமுறுப்பு வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்களோ பாட்டி காலத்துல அததான் வந்து இப்ப நான் அது எடுத்திருக்கேன். நானு டால்டா வந்து எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவோம், எப்பனாவது ரொம்ப ரேர். அது மாதிரி யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணவே தேவையில்லைன்னு. இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இதயம் தொட்ட சமையல் வெங்கடேஷ் பத் சார் இருக்கார்ல, அவர் கூட அவரோட சேனல்ல பாருங்க நிறைய இதுல வந்து டால்டா யூஸ் பண்ணி செஞ்சிருக்காரு. அதனால அவர் பெரிய செஃப், அவரே அவருக்கே சொல்லியிருக்காரு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணுங்க, உங்க சாய்ஸ். இது இது வந்து டால்டா வந்து ஒரு 50 கிராம் வந்து நான் எடுத்து இங்க சூடு காட்டி இங்க வச்சிருக்கேன். இதுதான் வந்து நம்ம நிப்பட் செய்யறதுக்கு, அதாவது எல்லடை செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ். இது மாதிரி வந்து வேர்க்கடல் இங்க பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் மாவாவும் ஆயிடுச்சு, ஓகே பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, வேர்க்கடலை முழுசாவும் இருக்கு, பாதி பாதி உடஞ்சும் இருக்கு. இது மாதிரி வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு பெரிய இது மாதிரி ஒரு பேஷன் பவுல் அது இருக்குல்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க, கம்மியா சேர்த்துக்கோங்க, பத்துலனா கூட நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்முடைய மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த குட்டி ஸ்பூன்ல 4 சேர்த்தேன், பெரிய ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன். பாருங்க இப்ப நல்லா இதை வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்க ஒரு 50 கிராம் டால்டாவை நான் நல்லா வந்து உருக்கி சூடு காட்டி இதுல சேர்த்திருக்கேன். பாருங்க வெள்ளை எள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. இப்ப பாருங்க இப்ப எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எல்லாமே, அதாவது பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை, வறுகடலை, பொட்டுக்கடலை, இந்த நம்ம வேர்க்கடலை ரெண்டும் சேர்ந்தது, அப்புறம் உப்பு, காரப்பொடி, மிளகாய்த்தூள், அது எள்ளு, டால்டா, இது எல்லாமே வந்து நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்னா. இப்ப இதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எடுத்து போட்டு நம்ம பிசைஞ்சிக்க போறோம். மொத்தமா போட்டு பிசையாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வந்து ரொம்ப இப்ப நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய செய்வோம் அப்படிங்கும் போது எல்லாமே ஒன்னொன்னா வந்து ட்ரெடிஷ்னலா செய்யும் போது ரொம்ப லேட் ஆகும். அப்படி இது மாதிரி அதாவது அதே டேஸ்ட் அந்த ட்ரெடிஷ்னலா செய்யறாங்கல்ல அவங்க, அதே டேஸ்ட் ஆனா ஷார்ட் மெத்தேடு அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தேடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப வந்து சீக்கிரமாவும் பண்ணிடலாம், டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து ரெசிபியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மாதிரி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணைஞ்சிக்கோங்க, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. பாருங்க இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு பிணைஞ்சிக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க, நல்லா நைஸா இருக்கணும் மாவு, அது மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா கெட்டியா, தண்ணி மட்டும் ஊத்திடாதீங்க, கேர்ஃபுல்லா வந்து மாவு பிசைங்க. இப்ப இது மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா பக்கத்துல எண்ணெய் வச்சுட்டு மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து நல்லா எண்ணெய் தொட்டு நைஸா வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து அடுப்ப பத்த வச்சுக்கலாம். நம்ம பாருங்க நல்லா இது மாதிரி வந்து அதாவது எள்ளடை முறுக்கு அதெல்லாம் சுடும் போது நல்லா இது மாதிரி அகலமான வாணலில நீங்க இது மாதிரி எண்ணெய் வச்சு பெரிய வாணல செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நீங்க போன வீடியோலயே வந்து சொல்லியிருந்தீங்க,
நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எல்லாம் வந்து எல்லா இந்த வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். சந்தோஷம். நீங்களும் அதை வந்து கூடுமான வரையிலும் வந்து நான்ஸ்டிக் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரெடிஷ்னல் டிஷ் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இதெல்லாம் வாங்கி சீசனிங் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலத்துக்கு நமக்கு, அதாவது நம்மளுடைய மருமகள் அவங்கலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி ஏதாவது பட்சணம்லாம் செய்யும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் எந்த நான்ஸ்டிக்காக இருந்தாலும் இது மாதிரி உங்களுக்கு வசதி வராது. அதனால தான் வந்து நான் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வாங்கி நான் வச்சுருக்கேன், ட்ரெடிஷ்னல் வெசல்ஸு. இப்போ நம்ம இந்த பட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது வந்து பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டாக்கா, இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அம்மா பாட்டி அதெல்லாம் அவங்களாம் செய்யும்போது, அதாவது எங்கள் மாமியார் அவங்களாம் செய்யும்போது இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாவில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க. பட்சணம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம முதற் கடவுள் அவர் தானே, பிள்ளையார் தானே, அவரை ஆரம்பிச்சு அவரை வந்து நினச்சிட்டு நம்ம தீபாவளி பட்சணம் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளும் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். என்ன காஞ்சிட்டே இருக்குது இப்போ பாருங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு. நான் வந்து இந்த அளவு ஒரு கோலி ஒரு அதாவது எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் வந்து நான் இதை வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து நம்முடைய மாவு எல்லாமே இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தட்டி போட வசதியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அதான் நான் கிரைண்டரில் அரைச்சி செய்வாங்கன்னு சொன்னால அதை வந்து இது மாதிரி மாவு வந்து வேஷ்டி இருக்குல்ல வெள்ளை வேஷ்டி, அதை வந்து கீழே தரையில் பரப்பி விட்டு அதில் தான் தட்டுவாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு இப்போ யாருக்குமே இந்த ஜெனரேஷனுக்கு பொறுமை இல்லை. எல்லாரும் ஈஸி மெத்தடாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இப்போ பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவு டேஸ்ட்டும் வந்து இதில் வந்து இருக்கும், ஈஸி மெத்தடாகவும் இருக்கும், அதே ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷோட டேஸ்ட்டும் வந்து இதில் இருக்கும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இது மாதிரி ஷார்ட்டாக வந்து செஞ்சு காட்டுறேன். நம்ம இதை வந்து கையிலையோ வேஷ்டியிலையோ தட்ட தேவையில்லை. இது மாதிரி ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருக்குல்ல, அப்பள மிஷின், அதுலேயே வந்து பாருங்கள் இது மாதிரி பால் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அஞ்சு தான் செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாவுலாம் இருக்குது பாருங்கள், இதிலலாம் நம்ம எதாவது பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மட்டும் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இது தட்டுறது கூட வந்து எப்படி தட்டணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த அளவு திக்னஸ், இது மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருந்தாலும் வேகாது. அதனால் வந்து நம்ம இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள் பொறுமையாக வந்து இல்லை விடுங்க. பாருங்கள் இது மாதிரி வச்சு லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மெலிசாயிடும். இப்போ இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, நீங்கள் இப்போ பார்த்துட்டு கூட நீங்கள் திருப்பி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. வேர்க்கடலை நிப்பட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இப்போ பாருங்கள் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம், இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து போட்டோம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கொஞ்சம் வந்து உப்பு காரமும் எனக்கு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் மொறுமொறுப்பு அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து இப்போ பெசரி திருப்பி நான் போட்டிருக்கேன். அதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈடு போட்ட உடனே வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கிவ்அவே இந்த தீபாவளி ஸ்பெஷல் கிவ்அவே வச்சுள்ள ஃபன் கேம் மாதிரி, அது வந்து நான் வந்து அனிதாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மி தான், ஒரு 1500 தான் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அந்த சின்ன குடும்பத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிவ்அவேவை வந்து அனௌன்ஸ் பண்ணேன். ஒரு 10 நாளுக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் எந்தளவு சந்தோஷப்படுறீங்க என்னை விட, அதை விட
என்ன நீங்க சந்தோஷத்துல ரொம்ப அதாவது திக்கு முக்கா ஆட வச்சிட்டீங்கன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே டெய்லியுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸு, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. நான் நேத்தே சொன்னேன், நான் வந்து ரொம்ப லக்கி அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுடைய அன்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தானே சொல்லணும். யார் என்னன்னே நம்ம ஃபேஸே தெரியாது, நம்ம ஒரு குடும்பமா இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து நீங்க அதாவது ரெசிபிக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்றமோ சொல்றீங்களோ இல்லையோ அதை விட நீங்க வந்து என்ன வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்காக உங்க திறமையெல்லாம் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு நிறைய மோட்டிவேஷன் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சந்தோஷமா இருக்கு நிஜமாலுமே. ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி நீ உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிவ்அவே இது பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. எல்லாடா எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கு, மொறுமொறுன்னு இருக்கு, காரசாரமாக இருக்கு. அதனால தான் நான் வந்து கரெக்டான சில்லி பவுடர் உப்பு அதெல்லாம் நான் அளவு சொல்லலை. உங்கள் விருப்பம், நான் வந்து ஒரு மோரலஸ் ஒரு இது வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு மாவு போடுறீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டாவது ஈடு போட்டிருக்கேன் நான். இதே மாதிரி இங்கே பாருங்கள் மொத்தமாகவும் செய்யணும். இதை செஞ்சு முடிக்கிற வரையில் நான் உங்க கூட வந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி அதாவது நிறைய முதல்ல இருந்த சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில். இதே மாதிரி நீங்கள் கடைசி வரையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். இப்போ 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறது கூட எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அந்த இது மாதிரி சப்போர்ட்னஸ் இருந்தால் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவேன். தொடர்ந்து நம்முடைய சேனல்லாம் பாருங்கள், நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் நான். நிப்பட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம சென்டிமெண்ட்டை பிள்ளையாரை வச்சுட்டு பிள்ளையாரை கும்பிட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா அதாவது எண்ணெய் கூட குடிக்கல பாருங்க, எண்ணெய் கூட அதிகமா குடிக்கவே இல்லை. இங்க பாருங்க எப்படி கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. நல்லா கேக்குதா உங்களுக்கு? செம சூப்பரா வந்திருக்கு. இது வந்து நம்ம உப்பு காரம் போடாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததில்ல, அது இது வந்து உப்பு காரம் போட்டது. இதுக்கும் இதுக்கும் நல்ல கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். அது மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க, உங்கள் பட்சணம் சூப்பராக வரும். நான் ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன், 2 மணிக்கு ஆரம்பித்தேன், 5 மணி ஆகுது பாருங்கள். ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் நம்முடைய வேர்க்கடலை பீனட் நிப்பட் ரெடி ஆயிடுச்சு, தீபாவளி பட்சணம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சமா போட்டு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அந்த பீனட் நிப்பட் சூப்பரா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா மாவு யூஸ் பண்ணி 1 டம்ளர் 1 கப் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே போட்டு நீங்க செய்யுங்க, சூப்பராக வரும். நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னன்னு கேட்டால் கசகசா பாப்பி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை வச்சு நம்ம கப் கேக் இருக்குல்ல, மஃபின்ஸு அதுவும் இருக்கலாம், ஹல்வாவும் இருக்கலாம், 2 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இப்போ இது அழகாக டிஸ்பிளே பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக வந்து நான் இது மாதிரி வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி இல்லையா, அதனால் ஸ்பெஷலாக வந்து டிஸ்பிளேக்காக எடுத்திருக்கோம், இன்ஸ்டா பேஜுக்காகவும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.